அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். கோமாதா எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று, மகாலட்சுமிக்கு ரொம்ப இணையாக பார்க்கக்கூடியது அப்படின்னா கோமாதா. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கோமாதா வச்சுருக்கோம். கோமாதா வச்சு பூஜை செய்கிறோம். எதற்காக அப்படின்னா, வீட்டில் சுபிக்ஷம் தங்கணும், நிலைத்திருக்கணும், மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் கிடைக்கணும். ஏன்னா பசுவோட பின்புறத்தை நம்ம தொட்டு வணங்கணும் அப்படின்னாலே நமக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டான ஒரு வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்றதுக்காக. ஏன்னா கோமாதாவில் பார்த்தீங்கன்னா கோமாதாவோட பின்புறத்தில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதா ஐதீகம் அப்படின்றதுனால நம்ம கோவோட பின்பகத்தை தொட்டு நம்ம வணங்குறோம். இதே கோமாதா சிலையை கன்றோடு சேர்த்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சு பூஜை செய்கிறோம். இந்த கோமாதாவை வீட்டில் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும், பட் சில பேருக்கு தெரியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, ஏன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண நான் கவனிப்பேன். அப்படி கவனிக்கும் பொழுது இந்த கோமாதாவை நம்ம வைக்கக்கூடிய திசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சரியாக யாருமே கவனிக்கிறதில்ல. எப்படி வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இன்னமும் தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோமாதா வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல வகையில் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி தான் வைக்கணும் கோமாதாவை வீட்டில் பூஜை அறையில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாஸ்திரம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் தான் செய்கிறோம், தெரிஞ்சு செய்கிறது கிடையாது. இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக நம்ம சேனல் அமையும் அப்படின்றதுனால தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன், மனசார சொல்கிறேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதுவே ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்குது எனக்கு. அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோமாதா நம்ம எப்பவுமே வாங்குறதா இருந்தால் ஒன்று பித்தளையில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வெள்ளியில் வாங்கிக்கோங்க. மற்றபடி கோமாதா வந்து பீங்கானில் வாங்கி வச்சு பூஜை அறையில் கொண்டு போய் வச்சு பூஜைலாம் பண்ணாதீங்க. பீங்கானெலாம் வாங்கவே கூடாது. நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு நிச்சயமாக கோமாதா ஒன்று பிராஸில் இருக்கணும், இல்லைன்னா சில்வரில் இருக்கலாம், கோல்டுலையும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக அமைப்பும் நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா சுவாமிகளுமே இருக்கிற மாதிரியான கோமாதா நிறைய இருக்குது, பட் விலை காஸ்ட்லி அப்படின்றது நிறைய பேர் வாங்குறது இல்லை நம்ம அதை. ஸோ இந்த மாதிரியான கோமாதா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விநாயகரும் பசு இல்லையா, பசுவோட ஒரு பக்கம் விநாயகரும் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோமாதா கன்று, கன்றோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சணமாக அழகாக நேர்த்தியாக இருக்கிற மாதிரி கோமாதாவை பார்த்து வாங்கிக்கோங்க முதல்ல. அடுத்தது கோமாதாவோட பின்புறத்தில் வந்து லக்ஷ்மி தேவி இருக்கிறதுனால பூஜை அறையில் நம்ம எப்போவுமே கோமாதாவை இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும். அதாவது நீங்கள் சுவாமி கும்பிடும்பொழுது பசுவோட முகமும் உங்களுக்கு தெரியும், கன்றோட முகமும் உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய அந்த பின்புறமும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதுவே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா பின்புறம் பசுவோட பின்புறத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்படி டைரெக்டாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி கோமாதா வைக்காதீங்க, கொஞ்சம் சைடு அப்படி திருப்பிக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில். ஏன்னா கோமாதாவோட முகம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. கோமாதாவோட பின்புறம் வந்து நம்ம பார்க்கணும், அதே மாதிரி கன்றோட முகமும் தெரியும், பசுவோட முகமும் தெரியும், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்க, இந்த மாதிரி டைரெக்டாக வைக்காதீங்க, வச்சிருந்தா திருப்பிக்கும், கொஞ்சம் ஸ்லைடாக கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு முகம், பசுவோட முகம், கன்றோட முகம், பின்புறம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்து எப்போவுமே நம்ம தினசரி பூஜை பண்ணும்பொழுது கை எடுத்து வணங்கிறோம். அதே மாதிரி தினசரி நம்ம என்ன தான் பூஜை செய்தாலுமே சரி, இந்த பசுவிற்கு கன்றுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைவேத்தியம் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு கற்கண்டை வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது நம்ம ஏலக்காய் வைக்கிறோம், இல்லை பாயசம் வைக்கிறோம்னா இந்த கோமாதாவுக்கு லக்ஷ்மி தேவியாக நம்ம வணங்கக்கூடிய கோமாதாவுக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து நைவேத்தியம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்களே சாப்பிட்டுருங்க, இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. வீட்டில் மற்றவங்க வேஸ்ட் ஆக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது நைவேத்தியம் வச்சா பல பேர் வீட்டில் வேஸ்ட்டாக தான் ஆக்குறீங்க, நம்ம தயவுசு வேஸ்ட் ஆக்காதீங்க, நீங்கள் எடுத்து அதை சாப்பிட்டுருங்க. கோ பூஜை வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து பண்ணுங்கள், இல்லை பௌர்ணமியில் நிச்சயம் பண்ணி பாருங்கள். சும்மா சொல்லி வைக்க மாட்டாங்க பெரியவங்க, அது கோடி புண்ணியங்களை தரக்கூடியதான் இந்த கோ பூஜை அப்படின்னு. அதாவது வீட்டெலாம் வச்சுட்டு நம்ம கிரக பிரவேசனம் பண்ணுறோன்னா கோமாதாவை கன்றோடு சேர்த்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப விசேஷமான பூஜை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கோவுக்கும் பூஜை செய்யுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். எந்த ஒரு காரியம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நல்லபடியாக அதை முடியணும் அப்படின்னாலும் சரி, கோமாதாவோட அனுகிரகம் லக்ஷ்மியோட அருட்கடாட்சத்தோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தினசரி வழிபாட்டில் இவங்களையும் மறக்காமல் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கடந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை வந்து பசுவோட உடம்புல வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லையா,
அதனால தான் பசுவோட ஆசனவாய் வந்து ரொம்ப அந்த அங்கே யாரும் போய் உட்காரல அமரலன்னு சொன்னதுனால தான் பசுவோட ஆசனவாய் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு லக்ஷ்மி தேவி வந்து அமர்ந்திருக்காங்களா. அதனால தான் பசுவோட பின்புறம் வந்து லக்ஷ்மி இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால தான் பசுவோட பின்புறம் நம்ம தொட்டு வணங்குறோம். உங்களால் முடியும் அப்படின்னா அங்கங்கே பசு எங்கன்னா பார்க்குறீங்கன்னா பசுவோட பின்புறத்தை தொட்டு வணங்கிக்கோங்க. அப்பப்போ அகத்திக்கீரையை வந்து தானமாக கொடுங்க, பழம் கொடுங்க, இல்லை பலகாரம் பண்ணியிருந்தால் கொடுங்க. தயவுசெய்து பசுவுக்கு தானம் கொடுக்கறத கையில் எடுத்து செஞ்சு பாருங்க. வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நன்றி.